ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ஒரு உச்சமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். உச்சமான அமைப்பில் இருக்கிறதோட உங்களுடைய யோகாதிபதிகளான சனியும் புதனும் நல்ல ஒரு அமைப்பில், ஒரு நட்பு ஸ்தானத்தில், ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய 2-5 கூடிய புத பகவான் அதிநட்பு ஸ்தானத்தில் 9 வீட்டில் இருக்கிறது ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு. இதன் மூலம் உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய 3 அமைப்புகளும் மிகவும் ஒரு வலிமையான ஒரு அமைப்பு பெறுகிறது. இதனால் வந்து பணவரவு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல முறையில் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில சுபிட்சமான நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து அனைத்துமே இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சமப்படுத்தப்படும். ஒரு சிக்கலான பிரச்சனைகளை வந்து இந்த வாரம் வந்து குடும்ப பிரச்சனைகளை ரொம்ப அபாரமாக தீர்த்து வைப்பீங்க. அதை விட முக்கியம், சொன்ன சொல் பலிக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலோ, ஒரு உறுதி கொடுத்திருந்தாலோ, அல்லது பணம் இன்றைக்கு வா நான் நாளைக்கு உனக்கு இந்த பணத்தை தருகிறேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருந்தாலோ அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். ஆகவே தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் வலுவடைவதால் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நல்ல உன்னதமான ஒரு நல்ல விஷயங்களை சந்திக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும்.